உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். கௌதம பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும். சர்வசாதாரணமா ஒரே ராத்திரியில எவ்வளவு வேலை செஞ்சிருக்கான், என்ன ஜெயில வந்து பார்த்து வேண்டியதெல்லாம் செஞ்சிருக்கான், வக்கீல பார்த்திருக்கான், சொந்த குடும்பத்துக்கிட்டே எனக்காக எதிர்த்து பேசியிருக்கான், என்ன எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கான். கண்டிப்பா இதுக்கெல்லாம் நேர்ல போய் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எங்கடி போற? இத பார், நான் உன கௌதம் பக்கமே திரும்ப கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, உனக்கு அறிவே இல்லையா? இல்ல, அது மானோ ரோஷம் எதுவுமே இல்லையா? பொண்ணு, இதுக்குதான் வாசலையே வச்சு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன், உள்ள விடாதீங்கன்னு அந்த மனுஷன் கேட்டாதானே? உன்ன என்னமோ பெரிய இவளாட்டம் உயர்த்தி வச்சிருக்காரு. ஆனா உன் புத்திய நீ காமிச்சுட்டு தானே இருக்க. இத பார், அவர் சொன்னதுக்காக ஒரு பிச்சை போடுற மாதிரி நினைச்சுதான் நான் உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு பழைய மாதிரி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்த, எனக்கு கெட்ட கோபம் வரும். என்ன சொன்ன நான் உங்ககிட்ட? என்ன சொன்ன? கௌதம பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னல, அதுக்குதானே உனக்கு மொட்டை மாடியில இடம் கொடுத்து தங்க வச்சிருக்கேன். நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இத பாருடி, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, பேசாம உன் இடத்துல இருந்துகிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாம நல்ல விதமா இந்த வீட்டை விட்டு கிளம்புற வழிய பாரு. அதை விட்டுட்டு கௌதம பாக்குறேன் பேசுறேன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு நீ போறத நான் பார்த்தேன், அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல நீ இடத்த காலி பண்ண போ. ராகினி சொல்றது கரெக்டு தான், எப்படா கௌதம தான் பக்கம் இழுக்கலான்னு இவ காத்துக்கிட்டு இருக்கா. இவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தலாம்னா இவர் வேற குறுக்க வந்து தடுக்கிறாரு. பாப்போம். Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.